ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கைகள் ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் நடந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, டிஎன்எஸ்ஆர்பி பிசி 2021-22 அந்த வருஷத்துக்கான ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு பொங்கல் கழித்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். அதனால் பிசி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிசி எழுத போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் டிஎன்பிசிக்கும் கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் ஆர்ஆர்பியில் குரூப் டிக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா, டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, அதே மாதிரி போலீஸில் பிசிஎஸ்ஐ, ரயில்வேல குரூப் டி, இது எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கனால இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ என்னென்ன பேச்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 7 to 9 ஒரு பேட்ச் இருக்குது. அதே மாதிரி மார்னிங் 10 to 1:30 ஒரு பேட்ச் இருக்குது. ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 to 5:30 ஒரு பேட்ச் இருக்குது. இது இல்லாமல் ஈவினிங் பேட்சும் 7 PM to 9 PM, அதாவது நைட்டு 7 to 9 ஒரு பேட்ச் வச்சுருக்கோம். இது வந்து ஒர்க் போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் சாட்டர்டே சண்டே பேட்ச் மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் சாட்டர்டே சண்டே பேட்சும் கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணுறோன்னா ஒரு 13 தரமான புத்தகங்கள், 75 மேலே டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் ஒன் டைம் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஆயில்மில் பேருந்து நிறுத்தம் பிவி காம்ப்ளெக்ஸ் திருச்சி. ஆக்சுவலாக காட்டூரில் ஆயில்மில் பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே பிவி காம்ப்ளெக்ஸில் தான் நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ திருச்சி தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும், டீடெயில்ஸ் கேட்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வீடியோ வந்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப்லேயே எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 4 போலீஸில் பிசிஎஸ்ஐக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 120 டேஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து யூடியூப்லேயே கொண்டு போயிட்டு இருந்தோம். பட் இப்போ தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. பட் கூடிய சீக்கிரம் அதை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடும். சரிங்களா, ஸோ கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது பர்டிகுலராக டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 போலீஸ் பிசிஐக்கு யூஸ் பிசிஎஸ்ஐக்கு யூஸ் ஆகும். பட் எல்லா எக்ஸாமுமே லைக் த பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி காமனாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, பக்கத்தில் பில்லிங் லிங்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சில நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், உங்கள் வருஷத்துக்குமே ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ள போயிடலாம்ப்பா. தமிழக காவல்துறையில் 2021 காலியிடங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இப்போ இந்த கடைசியாக 2020 ஒரு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்டே இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் தான் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப அதோட ட்ரைனிங் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ட்ரைனிங் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்ப உடனே நோட்டிஃபிகேஷன் வராது, புது நோட்டிஃபிகேஷனாக ரொம்ப நாள் கழிச்சு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ வரப்போகிற நோட்டிஃபிகேஷனே 2021 அப்போ 2021 ஒரு நோட்டிஃபிகேஷனை இவங்க இந்த 2022 ஏப்ரல்குள்ளே ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் அந்த கேலண்டர் இயர்னு சொல்கிறது. சரிங்களா, அப்படிங்கிறப்ப அவங்க சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு உத்தரவு மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா 2021 காயிடங்கள் குறித்து அறிக்கை வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸே கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் கிளியராக சொல்லிடுவாங்க பாருங்கள், 2021 காவல்துறையில் உள்ள காலிப்பணி அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களே, இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள் நீங்கள். ஸோ இதில் படித்து பார்க்குறப்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி பேரால் இருக்குது பாருங்கள், கடைசியாக இந்த நடைமுறை எப்போது தொடங்கப்படும்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து படிங்களே. அதுலேருந்து படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதாவது உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 19 தள்ளி வைத்தனர். அதாவது ஜனவரி 19 தள்ளி வச்சுருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஜனவரி 19 இதை தள்ளி வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஜனவரி 19 பிசி நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லிகிட்டே இருக்க மாதிரி பிப்ரவரி மாதத்துக்கால வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அதை கன்ஃபார்மாக நமக்கு என்றைக்கு தெரிய போகுதுன்னா ஜனவரி 19 தெரிய போகுது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு வந்தோம். அதாவது ஜனவரி 19 அன்னைக்கு உங்களுக்கு இந்த 2021 வர வேண்டிய பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிறதுக்கான டேட்டை வந்து கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா பிப்ரவரியில் வரும் அப்படின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அப்படிங்கிறப்ப பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், பட் நிறைய பேர் அதை நம்பவே இல்லை. நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, ட்ரைனிங் வந்து உடனேலாம் விட மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறது இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 2021 வேகன்சி.
அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப அவங்க தள்ளி வச்சுட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்க இந்த ஏப்ரல்குள்ளலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்குறப்ப இந்த ஜனவரி 19 அன்னைக்கு உங்களுக்கு டேட் எப்போன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நோட்டிஃபிகேஷன் ரொம்ப விரைவாகவே வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் நல்லா படித்து பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் செகண்ட் பேரால் பாருங்களேன், 2019 வரையிலான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது. 2020 பொறுத்தவரை 11,181 பதவிகளான தேர்வுகள் முடிக்கப்பட்டு விட்டது. காவல்துறை ஆய்வு மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டியுள்ளது. மேலும் காவல் ஆணையமும் மாநில பாதுகாப்பு கவுன்சிலும் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2021 காலி இடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடுவது குறித்தும், 2020 காலி இடங்கள் நிரப்புவது குறித்த நடைமுறை எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 19 தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ ஜனவரி 19 அன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்துடும், நியூஸ் வந்துடும், என்னது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஜனவரி 19 எதிர்நோக்கிடுங்க. ஜனவரி 19 பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான டேட்டு கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ப்ரெடிக் பண்ண மாதிரி பிப்ரவரியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்களோட ஸ்டடீஸை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. இந்த லேட்டாகும் நோட்டிஃபிகேஷன் வர அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க, படித்து எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள். ஜனவரி 19 நமக்கு தெரிஞ்சிடும் என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. இதை சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துட்டு போனோம்னா வந்தால் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடியே பக்கத்தில் பிளேக் லிங்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.